லோடு ஏற்றி முடிஞ்சு இடைக்கு விட்ருக்கோம். வெங்காயம் கிட்டத்தட்ட 25-26 கிலோ பேக் வந்து நான் இப்போ தான் முத முறை ஏற்றுறேன். நிறைய ஹைட் வந்துருச்சு. எடமிஷனில் இருவே சொன்னோம். வட்டு வட்டு வட்டும் வா, ரைட்டில் கட் பண்ணி வா, ரைட்டில் கட் பண்ணி வா, ரைட்டில் மாற்று, ரைட்டில் மாற்று, வட்டு 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 போட. இட போகிறது பில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறேன் மாப்பிள்ள. பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட் வந்திருக்கு? இதுதான் முத வாட்டி பார்க்குறேன் இவ்வளோ ஹைட் வந்து. வெங்காயம் கேப்பன் மட்டும்தான் வரும் ஐயா. வெங்காயம் மூட்டை இது 26 கிலோ அப்படின்றதுனால, ஒரு மூட்டை 26 கிலோ அப்படின்றதுனால நம்மளுக்கு ஹைட்டு கூடுதலாக வந்திருக்கு. இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 14, நைட்டு 12:30 மணி ஆகுது. இப்போ தான் புறப்படுறோம் இங்கேருந்து. வெங்காயில் ஓட ஏற்றிக்கிட்டு புறப்படுறோம். புறப்படலாம் மாப்பிள்ள, வாங்க புறப்படலாம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம எங்க இருக்கோம்னா, ஏவலால் இருக்கிறோம். அங்கே நம்ம நிப்பாட்டி வச்சிருந்த பெட்ரோல் பங்க்ல தான் இருக்கோம். இப்போதான் காலையில் பார்த்தீங்கன்னா சரியாக 5 மணி. அதையும் எடுத்துகிட்டு புறப்படுறோம் நைட்டு. கிட்டத்தட்ட அங்கேருந்து புறப்படுறதுக்கே 12:30 ஆயிடுச்சு. இப்போதான் நம்ம இங்கேருந்து பங்க்லேருந்து புறப்படுறோம். ரோடு தான் அது. இப்போ சிட்டிக்குள்ளே போயிடுறோம். இந்த கொரோனான்றதுனால யாரும் நடமாட்டம் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம சிட்டிக்குள்ளே போயிடுறோம். இந்த ரோடு இல்லாத போது பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப கண்டமாக தான் இருக்கும் உள்ள. அதனால தான் நம்ம சிட்டிக்குள்ளே போயிட்டு போகிறோம். அதெல்லாம் இங்கெல்லாம் போலீஸாக வசூல் பண்ணுவாங்க. அதெல்லாம் இப்போ இல்லை. நேராக சிட்டிக்குள்ளே சாய்பாபா கோயிலுக்கு தாண்டி போவோம். இதோடைய பழைய ரோடு பார்த்தீங்கன்னா இன்னும் பின்னாடி இருக்குது. ஒரு 5-6 கிலோமீட்டர் பின்னாடியே இருக்குது அந்த பழைய ரோடு பார்த்தீங்கன்னா. ரைட்டில் திருடியுடைய பழைய அவுட்டர் ரோடு, இது ரெண்டாவது அவுட்டர் ரோடு. இது நம்ம நேராக போயிட்டு இருக்க ரோடு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே போயிட்டு போகலாம். சிட்டிக்கு போகக்கூடிய ரோட்டில் நாம் இப்போ சரியாக எங்கே இருக்கோன்னா சாய்பாபா கோயிலான்னு தான் இருக்கோம். நம்ம உள்ளே போக முடியாது. அந்த கட்டிடங்கள் மட்டும்தான் பார்த்துட்டு போக முடியும். எல்லா வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இது போல் கார்டு வாங்குவாங்க மகாராஷ்டிராவில் நகரில். எஸ்என்ஆர் அப்படின்னு சொல்லி போட்டுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நகரை சேர்ந்து தானே இது. ஆ, சிரடி நகர் சிரடியெல்லாம் இந்த போனால் பூரா நிற்பாங்க அவங்க. இது பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இந்த கார்டு. இது அரசாங்கம் அச்சு அடிச்சு குடிச்சா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியாது. இந்த கார்டு நம்ம 100. நாம் இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நகர் பக்கமாக இருக்கோம். குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சிக்கிட்டு கேன் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நம்ம தண்ணி பிடிக்க போகிறோம். தண்ணி பிடிச்சிக்கிட்டு பாத்திரம்லாம் கொஞ்சம் கழுவிக்கிட்டு புறப்பட போகிறோம். தண்ணி சூப்பராக வருது. நகருடைய அவுட்டர் பைபாஸில் போக போகிறோம். ரோடு இல்லை, லெஃப்டில் போகக்கூடிய ரோடு பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே போவோம். சிட்டிக்குள்ளே போயிட்டு நம்ம அவுரங்காபாத் போகிற ரோடு போயிட்டு போகணும். அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக கூட போகலாம், நான் விட மாட்டாங்க. இதான் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்ம அவுட்ரு போகக்கூடிய ரோட்டில் போயிட்டு இருக்கோம்.
நம்ம வண்டி கை டைட் பண்ணோம், கயிறுலாம் லூஸாக இருக்குது, கை டைட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம போயிட்டே இருக்கலாம். இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு வண்டி கீழே ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துருந்தது, எடுத்துகிட்டு இருக்காங்க. இடம் ரொம்ப மோசமான இடங்க இது. இந்த இடத்துல ஒரு வேக தடையாவது போடணும், அதுவும் இல்லை. வரக்கூடிய வண்டிங்க அவ்வளோ வேகமாக வந்து இறங்கும் இதில். இப்போ தான் ரோடு போகிறதுக்கான வேலைங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, கலக்குறாங்க லோடெல்லாம். நாம் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரிமலையில் இருக்கோம். கரிமலையுடைய அவுட் பைபாஸில் இருக்கோம். டயர் செக் பண்ணிவிட்டு புறப்படுவோம். டீ ஒன்று குடிக்கலாம்னு சொல்லி நிப்பாட்டியிருக்கேன், மாப்பிள தூக்கிட்டு இருக்கான். டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 2 மணி ஆகுது, போக கிட்டத்தட்ட 2 மணி ஆகுது. டயர் கட்டி போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாப்பிளுக்கு தான் எந்திரிச்சிருக்கான். மாப்பிள கிட்டத்தட்ட டிம்பூர்னி வந்துட்டோம். டிம்பூர்னிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் சிட்டி, ரைட்டில் போனால் பூனே போயிடும். நாம் வந்து இதில் லெஃப்ட்டு போக போகிறோம். மவுலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம கிட்டத்தட்ட சோலாப்பூர் அவுட்ரு பைபாஸ் வந்துட்டோம். இந்த ஊர் பேர் பார்த்தீங்கன்னா மவுலு. இதில் நம்ம வந்து பாலத்துக்கு மேலே போகாமல் பாலத்துக்கு கீழே போயிட்டு ரைட்டில் போக போகிறோம். நேராக போனால் சிட்டி ரோடு, அதில் நம்ம நைட்டில் தான் போக முடியும், பகலில் போக முடியாது. பாலம் இறங்கணுன்னே பார்த்தீங்கன்னாக்க 2 ரோடு பிரியும். மொதல் ரோடு வந்து பார்த்தீங்கன்னாக்க பன்றிப்பூர், அந்த ரோடில் போகக்கூடாது. நம்ம வந்து இதுக்கு அடுத்த கட்டிங்கில் பாருங்கள், அந்த கார் வருதுல்ல, இதில் போனால் பன்றிப்பூர் போவோம். நம்ம அடுத்த கட்டிங்கில் போய் ரைட்டில் திரும்ப போவோம். இதில் தாங்க இப்போ நம்ம ரைடில் போக போகிறோம். மகாராஷ்டிரா பார்டரில் இருக்கோம். அடுத்து நம்மளுக்கு கர்நாடகா தொடக்கம்தான். ஒரு ட்ராக்கை திறந்து விட்டதுமே எல்லாம் பாஞ்சி சீறி பாஞ்சி வராங்க. கர்நாடகா என்ட்ரானா சரியான மழை பிடிச்சிக்கிச்சு, மழை வச்சு வாங்குது. ஜல்கி பக்கமாக போயிட்டுருக்குறோம் நம்ம. நம்ம வண்டிக்கு டீசல் அடிச்சிட்ருக்குறோம். கொரட்டியில் இன்டினல் பங்கில் டீசல் அடிச்சிட்ருக்குறோம். கண் இது போல் வச்சுருக்குது இல்லைங்களா. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வைக்கணும். என்ன பார்த்திங்கன்னா இப்போது ஃபேஸ்புக்கில் இதில் ஒன்று பார்த்தேன், வெறும் மீட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது, டீசல் வரல, அப்படிலாம் பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கணும். நான் போக வச்சு இதில் செக் பண்ணிட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பங்கில் இந்த மாதிரி இது போல் பிரச்சனைகள் நடக்குது. டீசல் பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா 95.25 ரூபா. நம்மளுக்கு கிட்டத்தட்ட டீசல் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 324 லிட்டர் வரைக்கும் பிடிச்சிருக்கு. 24 தானே மாப்பிள்ள? 324 லிட்டர் ஃபுல்லாகிடுச்சு. சாச்சிராமலை ஃபுல்லாக சாயிடா டீசல் விற்கிற விலைக்கு. ஒரு தட்டு தட்டி இருக்காதுல்ல, அவ்வளோ தாண்டா.